என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் திருச்சிமார் ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் சிவபெருமானுடைய 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களினுடைய ஒரு ஸ்லோகத்தை வந்து பார்க்க இருக்கின்றோம். சௌராஷ்டிரே சோமநாதம் ச ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம் உஜ்ஜயின்யாம் மகாகாலம் ஓங்காரம் அமலேஸ்வரம் பரல்யாம் வைத்தியநாதம் ச டாகின்யாம் பீமசங்கரம் சேது வந்தேது ராமேசம் நாகேசம் தாருகாவனே வாரணாசியம் து விஸ்வேஷம் விஸ்வேஷம் ரயங்கமீதட்டே ஹிமாலயே து கேதாரம் குஷ்மேசம் ச சிவாலயே ஏதானி ஜோதிர்லிங்காணி சாயம் பிரார்த்தா பட்டேன்னரக சப்த ஜன்மகதம் பாவான் ஸ்மரணேன வினஷ்யதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது. இதில் எல்லா 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களுடைய திருநாமங்களுமே வந்து இருக்கின்றது. இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொரு ஜோதிர்லிங்கங்களுமே ஒவ்வொரு புராண வழிபாட்டு கலையோடு ஒத்துப்போகுது. இதில் ராமேஸ்வரம், வாரணாசி, திரியம்பகம், கௌதமேஸ்வரர், இமாலயத்தில் கேதாரம், இப்படி எல்லாருமே வந்து எல்லா சிவபெருமானுடைய வடிவங்களுமே இதில் அடங்கியிருக்கின்றது. இதில் பாதி சிவலிங்க வழிபாடு செய்தது யார் என்றால் தேவர்களும் நமக்கு முன்னாடி வந்த அரசர்களுமே இதை வந்து செஞ்சுருக்கிறாங்க. இவங்களை எல்லாரையுமே நம்ம வாழ்நாள பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம எல்லா வைஷ்ணவ தலங்களையுமே பார்க்கறது, 108 திவ்ய தேசம் போகிறவங்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோமோ, அதே போல் இந்த சிவபெருமானுடைய இந்த மாதிரி இவருடைய இந்த 12 ஜோதிர்லிங்க தலங்களையுமே வாழ்நாளில் தரிசிப்பது என்பது மிகுந்த புண்ணியத்தை வந்து நமக்கு அளித்தரும். இதில் நிறைய சிவலிங்கங்கள் சுயம்புவாக வந்து இருப்பது, நம்முடைய பார்த்தாலே பாவங்களையும் கழிப்பது. இதில் வாரணாசியில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளேயே போய் நம்ம கைகளால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி விசாலாட்சி சமயத்தராக இருக்கிறாரில் அவருக்கு நம்ம பண்ண முடியும். கேதாரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பெரிய அந்த மலை வந்தாலும் அந்த கேதாரம் திருக்கேதாரம் கோவில் மட்டும் அப்படியே வந்து இருந்தது. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு குண்ட அழகாக ஒரு நந்தி இருப்பார். உள்ள சிவபெருமான் வந்து பாண்டவர்கள் தங்களை பார்த்து விடக்கூடாது என்று அவர் பூமிக்குள் மறைந்து கொண்டாராம். பிறகு அவருடைய சிரசு மட்டும் வெளிப்பட்டது. அந்த மாதிரி ஒரு பனி லிங்கம் கீழேருந்து மேலே சுயம்புவோம் அந்த மாதிரி தான் இருக்கும். நாம் வழிபாடு சரிமா சாதாரண லிங்கமாக இருக்காது, ரொம்பவே அழகாக இருக்கும். திரியம்பகேஸ்வரத்தில் அவருடைய மேலே ஆவுடை இருக்காது, லிங்கம் இருக்காது, கீழே இருக்க ஆவுடை மட்டும் ஜோதிர்லிங்கத்தில் திரியம்பகத்தில் இருக்கும். சௌராஷ்டிரத்தில் சோமநாதேஸ்வரர் கோவில் ரொம்ப சிறப்பானது. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செல்வங்கள் நிறைந்து நிறைய காணப்பட்டது. அப்புறம் அது பல முகமதியர்களால் சூழப்பட்டு வேட்டையாடப்பட்டு அப்புறம் பல கஷ்டங்களுக்கு ஈடானது. இன்றும் வந்து ரொம்ப அழகாக அவங்களுக்கு பார்த்துட்டே தெரியும். ரொம்ப பணக்கார கோவில், பின்னாடி சிவன் பார்வதி அம்பாளுடைய பேர்கள் வைத்து கொண்டு அந்த திருக்கோவில் வந்து இருக்கும். இதை பற்றி இது எல்லாருக்குமே தனித்தனியான ஒவ்வொரு திருப்புராண கதைகள்கள் உண்டு, அங்கே சிறந்த வழிபாடுகள் உண்டு. ஆனால் எனக்கு வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு பதிவில் போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, பெரிய வெளியாகவாக இருக்குதுன்னு தனித்தனியாக வந்து நான் பிரித்து வந்து பதிவு செய்கிறேன். இந்த மந்திரத்தை நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்ட இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக அவருடைய அந்த கோவில்களுக்கு போகக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கலாம். அப்படியும் போக முடியலன்னா மனசார அந்த கோவில்களுக்கு போன மாதிரி நம்ம நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது நிச்சயமான பலன்கள் என்பது நமக்கு வந்து சேரும். அதனால் இந்த 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களுடைய ஸ்லோகத்தை நாம் அனுதினமும் மனதாரா அவரை நினைத்து சொல்லலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் தினசரி சொல்லுங்கள். அப்படி இல்லையா, நம்ம இந்த 12 ஜோதிர்லிங்கங்களுடைய பெயர்களை அந்த கோவிலோடு சேர்த்து த சௌராஷ்டிரம் சோமநாதர் காசி விஸ்வநாதர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டா அதையாவது தினசரி பாராயணம் பண்ணுங்கள். ஏன்னா தினசரி இவரை நம்ம சிவபெருமான் கிட்ட இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு இவனுக்கு எவ்வளவோ ஆசை நம்மளை இந்த மாதிரிலாம் வழிபாடு பண்ணணும் சார், நம்ம ஒரு வழி வகுக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வழி வகுப்பார். ஏன்னா நிறைய பேத்துக்கு நம்ம எப்படியாவது அந்த சிவன் கோயிலுக்கு போகணும், இந்த சிவன் கோயில் போகணும்னு நினைப்பானா, ஊரில் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கே நமக்கு போகிறதுக்கு நேரம் இருக்காது. அதனால தான் சொன்னாங்க அவன் அருளாலே அவன்தான் வணங்கி அப்படின்ட்டு. அவருடைய அனுகிரகம் இருந்தால்தான் நாம் நேரடியாக போய் அவரை வந்து வழிபாடு பண்ண முடியும். அதனால சிவபெருமான மனசார நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க இந்த மந்திரத்தை சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். இது சமஸ்கிருதத்தில் புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் நான் வந்து நான் சொன்னது, சரிங்களா? 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களுடைய ஒரு சிறிய ஸ்லோகம். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஆன்மீக தகவல்களும் கருத்துக்களும் உங்களுக்கு வேணும் என்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்போ தான் எப்போதும் ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.